வணக்கம், நமஸ்காரங்கள். திருவள்ளுவருடைய திருக்குறளை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். திருவள்ளுவர் என்பவர் தமிழ் புலவர். சுமார் 1100-2000 வருஷங்களுக்கு முன்பாகவே வாழ்ந்து வந்தவர். அவருடைய திருக்குறள்கள் 1330. இதில் தர்மம், அர்த்தம், காமம் எனப்படும் சொல்லக்கூடிய மூன்று முக்கியமான விஷயங்கள் அதில் இருக்கின்றன. தர்மம் என்பது நன்னெறி, அறம் என்று பொருள். அர்த்தம் என்பது பொருள் சேர்க்கை. பொருளில்லார்க்கு இவ்வுலகில்லை, அருளில்லார்க்கு அவ்வுலகில்லை. மறுமையில் நமக்கு துணை வருவது அருள் மட்டுமே, பொருள் அல்ல. அப்படியாக அதுபோக ஆசை என்பது மனுஷனுக்கு இருக்கக்கூடியது. அது சம்பந்தமாக காமத்துப்பால், அறத்துப்பால், பொருட்பால் என்று மூன்று விதமாக திருக்குறளை பிரித்துள்ளார். மொத்தம் 1330 பாடல் வரிகள் உள்ளன. அறத்துப்பால் என்பதுதான் தர்மம். அறம் என்றால் தர்மம் என்று பெயர். இது சுமார் 380 எண்ணிக்கைகள் கொண்டதாக இந்த பாடல்கள் உள்ளன. பொருட்பால் என்பது இதுதான் பொருள் என்று பெயர். இது அர்த்தம் என்று சம்ஸ்கிருதத்தில் சொல்லுறோம். 700 பாடல்கள் உள்ளன. காமத்துப்பால், காமத்துப்பால் என்று சொன்னால் ஆசைகள், ஆசைகளை எப்படி அடக்க வேண்டும், ஆசைகள் எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்விதமான ஆசைகள் உண்மையான நமக்கு நம்மை நல்வழிப்படுத்தும் என்பது போன்ற விஷயங்களை கொண்டது காமத்துப்பால். இதில் தர்மம், அர்த்தம், காமம் என்று மூன்று பால்களாக பிரித்து ஒருவன்றிலும் பிரிவுகள் உள்ளன. அறத்துப்பால் என்பதில் தர்மத்தை பற்றி முதலில் கடவுள் வாழ்த்தை பற்றி ஆரம்பித்து வானுலகத்தின், அதாவது விண்ணுலகம், தேவர்கள் வாழும், நம்மை எல்லாம் பஞ்சபூதங்களை ஆட்டி படைக்கும், பஞ்சபூதங்களை நிர்வகிக்கும் தேவர்களின் உலகு எப்படிப்பட்டது என்பதை பற்றியும், வான் சிறப்பு, கடவுள் வாழ்த்து, மூதாதையர்கள் இறந்த பின், நம்மளுடைய இறந்த பின், மனிதன் இறந்த பின் நமது மூதாதையர்கள் எப்படி நம்மளை ஆசீர்வதிப்பர், அவர்களுக்கு எப்படி கடன்களை செய்ய வேண்டும், எப்படி நாம் அவர்களுக்கு நன்றி கடன் பட்டுள்ளோம், இதெல்லாம் பற்றி பிதற்களை பற்றி பேசியிருக்கார். அதேபோல் தர்மம், கட்டாயமாக தர்மத்தை அனுஷ்டிக்க வேண்டும், தர்மத்தின் வழி செல்ல வேண்டும், எத்தனை இடையூறுகள் வந்தாலும் தர்மத்தின் வழி செல்ல வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் இந்த அறத்துப்பால் என்பதில் சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக கிரகஸ்தாசிரமம் என்று சொல்லக்கூடிய இல்லறவியல். ஒரு மனிதன் திருமணம் முடிந்து எவ்வாறு மனைவியிடம் நடந்து கொள்ள வேண்டும், மக்களிடம் தன்னுடைய குழந்தைகளிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எந்தெந்த தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும், தன்னுடைய தன்னை நம்பி வந்த மனைவியின் நலனை எவ்வாறு காக்க வேண்டும், மக்கட்பேரை எப்படி பாதுகாக்க வேண்டும், எப்படி அன்பு செலுத்த வேண்டும், வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினர்களை, அதிதிகளை, அதிதி சத்காரம் என்று சொல்லக்கூடிய விருந்தினர்களை எவ்வாறு நாம் கவனிக்க வேண்டும், மனம் கோணாத அளவுக்கு, அவர்கள் மனம் கோணாத அளவுக்கு எப்படி கவனிக்க வேண்டும் என்பதையெல்லாம் சொல்லி, நல்ல வார்த்தைகள் பேசுவது, கடினமான வார்த்தைகளை பேசாமல் இருப்பது, அதுபோல் ஒருவர் செய்த உதவிக்கு நன்றிகள் செய்வது, அதுபோல தர்மத்திற்கு உட்பட்டு நியாயமாக, பட்சபாதம் இல்லாமல், பாரபட்சமின்றி, ஒருதலை பட்சமாக பேசாமல், நடுநிலை காத்தல் எப்படி இருக்க வேண்டும், அதுபோக புலனடக்கம் இருக்க வேண்டும். புலனடக்கம் என்று சொன்னால் கண், காது, மூக்கு இவைகளெல்லாம் எப்படி கட்டுப்படுத்த வேண்டும், ஒழுக்கமாக இருக்க வேண்டும், நன்னெறிகளை, நன்னடத்தைகளை எப்படி கையாள வேண்டும், பிறனில் விழையாமை என்று சொல்லக்கூடிய அடுத்தவர்களுடைய விஷயத்தில் கெடுதல் பண்ணாமல் இருப்பது, இப்படி ஒருவர் விஷயங்களை சொல்லாமல் அதை சொல்லி கொண்டு வருகிறார். அதுபோக புறங்கூறுதல், ஒருவரை பற்றி முதுகுக்கு பின்னாரே அவர் இல்லாத போது அவர்களை பற்றி கெடுதலாக பேசுவது, இப்படியெல்லாம் சொல்லி கெட்ட செயல்களிலிருந்து எப்படி அச்சம் கொள்ள வேண்டும் என்பதெல்லாம்
அதுபோக தானங்கள் எப்படி பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், தானங்கள் பண்ண வேண்டும், பிறரது நல்ல விஷயங்களை நல்ல பண்புகளை தய ஒரு தாட்சண்யம் இல்லாமல் ஒரு சங்கோஜம் இல்லாமல் எப்படி நம்ம அதை புகழ வேண்டும் என்பது பற்றியும், ஒரு கிரகஸ்தனாகப்பட்டவன் எப்படி ஒரு இல்லறத்தான் செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் சொல்கிறார். அடுத்ததாக துறவரவியல் என்று சொல்லக்கூடிய அதில் சந்நியாச தர்மம் என்று சம்ஸ்கிருதத்தில் சொல்லக்கூடிய யதி தர்மம் என்று சொல்லக்கூடியது. அதில் பேசும்பொழுதுதான் மாமிசங்களை உண்பது மிகவும் கொடிய பாபம், ஒரு உயிரை கொன்று இவ்வுயிரை வளர்ப்பது என்பது மிகவும் கெடுதலான விஷயம், ஒரு எந்த உயிரையும் கொல்லக்கூடாது என்பதில் புலால் மறுக்கிறார். தவம் புரிய வேண்டும், இறைவனை நோக்கி நாம் தவம் புரிய வேண்டும் என்பதையும், நட்புகள் நமக்கு கெட்ட செயல்கள், மது மாது சூது என்று எவர் கெட்ட வழியில் போதை வழியில் செல்கிறார்களோ அப்பேற்பட்டவர்களுடைய சேரக்கூடாது என்பது விஷயத்திலையும், சத்தியமாக தர்மத்தின் வழி உண்மையை பேச வேண்டும் என்பதையும், கொல்லாமை ஒரு உயிரை கொல்வதென்பது கூடாது, கொல்வதற்கு துணை புரிவதும் கூடாது, கொன்றதை உண்பதும் கூடாது என்பது போன்ற விஷயங்களையும் சொல்கிறார். அதே போல சத்தியத்தை உணர்தல், இந்த பிரபஞ்சத்தின் சிருஷ்டியின் சத்தியம் எது, எது நிரந்தரமாக இருக்கக்கூடியது, எது நிரந்தரம் இல்லாமல் அழியக்கூடியது, நமது இறப்பிற்கு பிறகும் நம் கூடவே வரக்கூடிய ஒரு குணங்கள் எவை என்பதையும் அழகாக சொல்கிறார் துறவரவியலில். அடுத்ததாக ஊழ்வியல் என்று சொல்லக்கூடியதில் ஊழ்வினைகள், பூர்வ ஜென்ம சுக்ருதங்கள், பூர்வ ஜென்மத்தில் நாம் போன ஜென்மத்தில் நம்ம என்னெல்லாம் பாபம் செய்கிறோம், அதன் பிரகாரமாக நமக்கு என்னெல்லாம் கஷ்டங்கள் வருகிறது என்பதை பற்றியெல்லாம் பேசுகிறார். அதே போல ராஜதர்மம், ராஜநீதி எனக்கூடிய அரசியல் தர்மங்களை பற்றியும் வள்ளுவர் அழகாக சொல்கிறார். இறைமாட்சி அதாவது ராஜமகிமை பற்றியும், கல்வியை கற்க வேண்டும், ஞானம் ஆரம்பமே கல்வியை பற்றித்தான் திருவள்ளுவர் சொல்கிறார். கல்லாமை அதாவது ஒரு கல்வி தெரிந்து கொள்ளாவிட்டால், தெரிந்து கொள்ள வேண்டிய கல்வி எது, அப்படிப்பட்ட கல்வியை தெரிந்து கொள்ளாமல் இருந்தால் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய வரும் என்பதை பற்றியும் சொல்கிறார். அதே போல எவ்வளவுதான் நாம் கற்றுக்கொண்டிருந்தாலும் கூட பிறர் கற்றுக்கொண்ட விஷயங்களும் நாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும், ஏன்னா கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்பதால் நாம் கற்றதே சரி என்று அந்த நிலையிலேயே நிற்கக்கூடாது என்பதற்காக அதை பற்றியும் சொல்கிறார். அதே போல சிற்றினம் சேராமை என்பது போல சில விஷயங்களை சொல்கிறார். சின்ன சின்ன சந்தோஷங்களில் நாம் வழிகடாமல் இருக்க வேண்டும், காலம் அறிந்து பேச வேண்டும், எதை சத்தியத்தை பேசுகிறோம் என்று சொல்வதோ, இருப்பதை சொல்கிறேன் என்று சொல்வதோ, அப்படி எல்லாவற்றையும் எல்லா சமயங்களிலும் பேசக்கூடாது, அந்தந்த சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் பார்த்து சில வார்த்தைகளை உபயோகிக்க வேண்டும், சில சொற்களை பேச வேண்டும் என்றெல்லாம் விஷயங்களை சொல்கிறார். இப்படி அமைச்சியல் ராஜதர்மம், அமைச்சர்கள் எப்படிப்பட்டவராக அரசாள வேண்டும், அரசனுக்கு எப்படிப்பட்ட அமைச்சர்கள் அல்ல அமைச்சரவையில் இருக்க வேண்டும், எந்த மாதிரி ஆலோசனைகளை சொல்ல வேண்டும், எப்படி தூது செல்ல வேண்டும், எப்படி போருக்கு தயாராக வேண்டும், எப்படி வந்து புலனாய்வு செய்ய வேண்டும், இதை போன்ற பல விஷயங்களை சொல்கிறார். நாடு என்றால் நாட்டின் ஒரு லட்சணம், நாட்டிற்குன்றிய உரிய தகுதி என்ன என்பதை பற்றியும் கூறுகிறார். அதுபோக நட்பு ஆராய்தல், இப்படி ஏதாவது குடியியல், இன்பத்துப்பால், கற்பியல் என்று பல விஷயங்களை சொல்கிறார். அதில் முதலாக வருவது தான் இந்த கடவுள் வாழ்த்துடைய ஆரம்பம். ஏனென்றால் நாம் படைக்கப்பட்டது, இன்று நாம் பேசிக்கொண்டிருப்பது, நடந்து கொண்டிருப்பது எல்லாமே இறைவனால் படைக்கப்பட்டவர். நாம் யாரும் நம்மை படைத்து கொள்ளவோ உருவாக்கவோ முடியாது. நம்மளை நாம் இறந்து போன ஒரு மனிதனை நம்மால் இயக்க முடியாது. அப்படி என்றால் இயக்குபவன் வேறு ஒருவன் இருக்கிறான் என்பதால் அந்த இயக்குபவனையே முதலாக நம்மை பேச வைக்கும், நம்மை இயக்க வைக்கும் அந்த முதல் ஆதிபகவனை எவன் இருக்கிறாரோ அவரை முதலில் புகழ்வது, பாடுவது, ஸ்தோத்திரம் செய்வது என்பதாக கடவுள் வாழ்த்துடன் முதலாக ஆரம்பிக்கிறார். அதற்கு பேர் பகவத் ஸ்துதி என்று கூட நாம் சொல்லலாம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு, இதுதான் முதல் பாடல் திருக்குறளில். திருக்குறளில் முதல் பாடல் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு.
அகாரம் என்ற அஇஇஊ என்று சொல்லக்கூடிய உயிரெழுத்தில் அ என்றுதான் முதலில் ஆரம்பிக்கிறது. இதுதான் ஓங்காரம் என்று சொல்லக்கூடிய பிரணவ எழுத்தில், ஓங்கார பிரணவத்தில் அ உ ம என்று மூன்று எழுத்து இருப்பதால் அ உ ம இந்த சுருக்கம்தான் ஓம் என்று அழைப்பது. வேதங்களிலும் கூட ஓங்காரத்திலிருந்து தான் உலகம் உருவானது என்பதை அழகாக சொல்கிறார். அதையே தான் வள்ளுவரும் கூறுகிறார். அகார முதல எழுத்தெல்லாம் அகாரத்திலிருந்து எழுத்துக்கள் ஆரம்பிக்கியது. ஒவ்வொரு எழுத்துக்களும் கூட ஏனென்றால் இதை ஏன் இதற்கு முத முதலாக எழுத்தை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால், வேதங்களை பார்த்துத்தான் பிரம்மா படைப்பை செய்தார் என்று வேதங்கள் சொல்கின்றன, புராணங்கள் சொல்கின்றன. உலகம் அழிந்த பிறகு எல்லாம் வெறும் தண்ணீர் மயமாக வெள்ளக்காடாக இருக்கும் பொழுது திருப்பி புனக சிருஷ்டி பண்ணும் பொழுது பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணுவதற்கு பிரம்மாவை இறைவன் படைக்கிறார். அப்பொழுது பிரம்மா, பிரபஞ்சத்தை நான் எப்படி படைப்பது, எதை வைத்து படிப்பது, எதன் ஆதாரத்தை வைத்து படைப்பது எனக்கு புரியவில்லையே என்கிறார். அப்பொழுது வேதத்தை அவர்களிடம் கொடுக்கிறார் அப்படின்று புராணங்களில் சொல்லப்படுறது, ஸ்மிருதிகள் வேதங்களில் சொல்லப்படுறது. அப்படி இந்த வேதத்தை பிரம்மனிடம் கொடுத்து, ஏ பிரம்மாவே, இந்த வேதங்களில் பஞ்சபூதங்களை எப்படி படைப்பது, பிரபஞ்சத்தை எப்படி படைப்பது, உயிரினங்களை எப்படி உருவாக்குவது, நீர்நிலைகளை எப்படி செடி உருவாக்குவது, மரங்களை, செடிகளை, கொடிகளை, மனிதர்களை, மிருகங்களை, பறவைகளை, நீரில் வாழும் மீன்கள் போன்றவைகளை, கண்ணுக்கு தெரியாத உயிரினங்களை எப்படி படைப்பது, அதற்களுக்கு எப்படி ஒரு நியமங்களை விதிப்பது, இவ்வாறு செய்தால் கெடுதல் உண்டாகும், இவ்வாறு செய்தால் ஆயுள் குறையும், இவ்வாறு செய்தால் நல்லது நடக்கும் என்று ஒரு நியமங்களை விதிப்பது எப்படி என்று போன்ற விஷயங்களை எல்லாம் வேதத்தின் வாயிலாக பிரம்மா தெரிந்து கொண்டார். அந்த வேதமோ சப்தரூபமானது, அதாவது நாதரூபமானது. உலகம் அழிந்தாலும் கூட இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சப்தங்கள் மூலமாக அந்த வேதங்கள் எப்பொழுதும் ஒலி அலைகளாக இருந்து கொண்டே இருக்கும். ஒலி அலைகளாக வேதங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அதை முனிவர்கள், சித்தர்கள் தன்னுடைய தவ வலிமை மூலமாக அவைகளை பெற்றுக்கொண்டு நம்மிடம் சிஷ்யர்கள் மூலமாக, குரு சீடர்கள் மூலமாக உலகிற்கு எடுத்து செல்கின்றனர். ஆகையால் தான் இந்த இடத்தில் சப்தத்திற்கு, எழுத்திற்கும் சப்தத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்றார். அகாரம் முதலான எழுத்துக்கள், எழுத்துக்கள் ஒன்று இருந்தால் அதற்கு சொற்கள் என்று உண்டு. ஒரு சொற்கள் ஒன்று வேண்டுமென்றால், ஒரு நாதம், ஒரு ஒலி வேண்டுமென்றால் அதற்கு சொற்கள் வேண்டும். அந்த சொற்கள் வேண்டுமென்றால் அதற்கு எழுத்துக்கள் வேண்டும். அப்படிப்பட்ட எழுத்துக்களின் முதல் எழுத்துக்கள் அகாரம். ஆகையால் இந்த சொற்கள், சப்தங்கள், சப்தங்கள் மூலமாக, வேத சப்தங்கள் மூலமாக படைக்கப்பட்ட உலகம் எல்லாவற்றிற்கும் ஆதியாக இருந்தது இந்த அகாரம். இந்த அகாரம் என்பதிலிருந்து அகர முதல எழுத்து எல்லாம், இந்த அகாரம் முதல எல்லா எழுத்துக்களும் கூட பகவானிடந்தே படைக்கப்பட்டது, மனிதர்களால் இயற்றப்பட்டதல்ல. எந்த மனிதர்களும் இந்த எழுத்துக்களை உருவாக்கவில்லை. இது இறைவனிடமிருந்தேயே துவங்கப்பட்டது. ஐயம் இந்த லோகம் ஆதிபகவன் மூலமாக உருவாக்கப்பட்டது. ஆதிபகவதாக ஈஸ்வரேண இயம் சிருஷ்டிகி அயம் லோகா, இயம் சிருஷ்டிகி அயம் லோகஸ்ச பகவதா பகவதா சிருஷ்டியா பகவதா சிருஷ்டா. இந்த பகவன் உலகத்தினுடைய ஈஸ்வரனுடைய மூலமாக உலகம் படைக்கப்பட்டது. இதுதான் முதல் திருக்குறளின் அர்த்தம். அடுத்த திருக்குறள் அடுத்த பதிவில் பார்க்கலாம். வணக்கம், நமஸ்காரங்கள்.